சாதாரணமாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு எங்கள் செத்த எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய தமிழர்களுக்காக கண்ணீர் சிந்துகிற வகையில் ஒரு சாதாரண மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் பண்ண அனுமதி மறுத்து குண்டா சட்டத்தில் போட்டால் இந்த தமிழின எழுச்சியை அடக்கிவிட முடியாது. இது மிகவும் ஈனத்தனமான செயல். நான் நிறைய இடங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல. எவ்வளவு கேவலமான ஒரு முன் உதாரணம் பாருங்க. ஒரு இப்போ இந்த அம்மா எப்படி ஆண்டாங்களோ, எதிர ஆண்டாங்க, இதை ஆண்டாங்க, அது வேற, எது அது அந்த வட்டத்துக்குள்ள வரல. ஒரு இடத்துல எலெக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மோடியா இந்த லேடியா பார்க்கலான்னு. மீறி லேடியா ஜெயிச்சு காட்டினாங்க. அது ஏதோ சதி திட்டம் திட்டி முதல்வரை தீர்த்து கட்டி அது பேரில் ஒரு பினாமி ஆட்சியை ஆண்டுக்கிட்டு இந்த இது அப்பட்டமான உண்மை. இதுக்கு எல்லாம் துணை போயிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள், நக்கி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற கேவலமான ஈனப்பிறவிகள். ஆறுகள்லாம் வறண்டு கிடக்குது, தண்ணி இல்லை. அந்த மண்ணை அள்ளி அள்ளி எல்லாம் விற்று சம்பாரித்து கொடி கொடியாக பண்ணுறாங்க, தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் அந்த இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு நூற்றுக்கணக்கான தடுப்பணை கட்டியிருந்தால் அந்த விவசாயிகள் செத்துருக்க மாட்டாங்க. மோடி அரசு நேரடியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தொடுத்திருக்கு. இது திட்டமிட்ட தாக்குதல் தான். இது இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்து போராடியவர் திருமுருகன் காந்தி. நான் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறேன், சரி, ஏதோ எவ்வளோ நாள் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா தமிழர்களும் இனி ஒன்று திரள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இனிமேலும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தமிழக அரசு, மத்திய அரசு, இது வந்து தமிழர்களுக்கான அரசே இல்லைன்னு கேவலமாக இந்த இவர்கள் கைதின் மூலம் தெரிகிறது. இதை நான் தாமதமாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்கக்கூடாது. இது வேகமாக அவர்களை வெளிக்கொணரும் வகையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம்னா அதுதான் போராட்டம். அப்படி ஒரு தமிழக ஸ்தம்பிக்கிற வகையில் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இது என்ன நடக்குன்னே தெரியல நாட்டில். இந்த தமிழ்நாடு வந்து கேவலமாக ஈனத்தனமாக யாருமே தமிழர்களுக்காக குரல் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஒற்றை இதில் ஒரு தத்துவங்களை திணிக்கணும், இவங்களை அடக்கி வச்சிருக்கணும். நான் சொல்கிறேன், ஹிந்தியில் நீங்கள் பேர் பலகையை திணிச்சு எழுதிட்டு போனால் நாங்கள் 50,000 ஆண்டு தொன்மையான மொழி தமிழ்மொழி. இது அந்த வட்டத்துக்குள்ளே வந்தால் நாள் கணக்காக பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் சரி, இங்கே நீங்கள் ஆங்கிலம் தமிழோட ஹிந்தியும் எழுதுறீங்கன்னா டெல்லியை தாண்டி காஷ்மீர் வரைக்கும் எல்லா கல்வெட்டுக்கள்லையும் எங்கள் தமிழ் எழுத்தும் இருக்கணும். ஏகப்பட்ட இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஜனகணமனது தேசிய கீதம் என்ன மொழின்னு தெரியாது, நாங்கள் பேசுகிறோம். தியேட்டரில் பண்ணி வம்படியாக ஒரு ஜட்ஜு தவறான ஒரு இது ஆரம்பத்தில் அது கேட்கப்பட வேண்டிய ஒரு தேசிய கீதம் எல்லாரும் மதிக்கிறோம். திடீர்னு அதில் வந்து அந்த தேசிய கீதத்துலேயும் தமிழ் ரெப்ரசன்டேஷன் இல்லை. திடீர்னு போடுறாங்க, ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்குறாங்க. தேசிய கீதம் பாட அனைவரும் எழுவீர், அது ஒரு தமிழில் ஒரு வரி இல்லை. எந்த கட்சியும் கேட்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. இது அடக்குமுறை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லணும். எத்தனையோ பேர் நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் தீவிரமாக ஒரு ஆவேசத்துடன் ஒரு அன்பான ஒரு ஜனநாயக முறைப்படி போராடி கொண்டிருந்தவர். நான் தூரத்தில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மிகவும் அற்புதமான ஒரு மனிதர். அவரெல்லாம் சிறையில் பத்திரமா அவரை பார்த்துக்கணும். இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இந்த மாநில காவல்துறை மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. காவல்துறை இப்போ காவல்துறையாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அதில் நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாட்டுக்கறி போராட்டத்தில் இந்த மாணவர்கள் ஒரு மாணவி கையை ஒரு லேடி போலீஸ் அப்படியே உடைக்கிறார். ஏதோ முருங்கைக்காய் இதை புடலங்காய உடைச்ச மாதிரி. அவெல்லாம் மனுஷிதானா? அதெல்லாம் எப்படி காவல்துறையில் இது உதாரணம். ஜல்லிக்கட்டாப்ப செத்தப்பாம்பை மாதிரி தூக்கி போட்டு முதுகில் தூக்கி போட்டு போனாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு இன்னும் கணக்கு தரலை. அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாம் ப்ராப்பர்ட்டி நாசமாக்கணுது இந்த காவல்துறை தான். இது வந்து இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இது
தாக்குதல் இருக்கும், இது நியாயம் இல்லை. எப்பவும் இந்த தமிழ்நாடு இப்படி அமைதியாக இருக்காது, இனி இருக்கவும் இருக்காது. இந்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற, எங்கள் உரிமைகளை கை வச்சு நாசப்படுத்துற வேலையை நம்ம நிறுத்தி ஆகணும். இதுக்கு மேல நம்ம வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அனைத்து தமிழர்களும் இந்த ஜாதி இந்த இதெல்லாம் தூக்கி ஒழிச்சு கட்டிட்டு தமிழர்களாக ஒன்றுபடுங்கள். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இவர்கள் முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் எப்பாடுபட்டாவது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்காக நான் எந்த களத்திலும் எப்பவும் நான் ஆயத்தமாக இருப்பேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.